பயிற்சி 3.5 ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்க, இதுவும் தீர்க்க மாடல் தான், அதில் ரெண்டு இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு சம் சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் சைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ தீர்வுன்னு போட்டு அதை எடுத்து எழுதியாச்சு. இதுலேயும் சைன் ஸ்கொயர் வருது, இதுலேயும் சைன் எக்ஸ் வருதுல, அப்போ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வச்சுக்கலாம், ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இருக்கு. இப்போ இது ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ பெருக்குனா நாலு கூட்டினா மைனஸ் அஞ்சா, மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு, அப்போ ஒய் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒன், ஒய் ஈக்குவல் டு ஃபோர்னு வருதா. சரி, ஒய்னா என்ன, சைன் எக்ஸ், சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று. அப்போனா எக்ஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் பை பை டூன்னு சொல்லலாமா, சைன் 90 டிகிரி தானே வேல்யூ ஒன்று வரும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூ மட்டும் சொல்லக்கூடாது, ப்ளஸ் டூ என் பை, அதனுடைய பொது வடிவத்தை எழுதணும். அது கூட எத்தனை டூ என் பை, அதாவது டூ பை ஃபோர் பை, டூ பை த்ரீ பை ஃபோர் பை ஃபைவ், எத்தனை பை கூட்டாலும் மதிப்பு மாறாது. அதாவது சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் பை பை டூ, இதோ ஒன்றுக்கு பதிலாக சைன் பை பீட்னு போகிறோம், சைன் 90 டிகிரி வேல்யூ ஒன்று, சைனுக்கு சைன் விட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை டூவா, ப்ளஸ் அது கூட டூ என் பையை கூட்டி எழுதணும். ஒய் ஈக்குவல் டு ஃபோர், சைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோருங்கிறது இது வந்து ஏற்புடையது அல்ல, ஏன்னா சைன் எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் கூட தான் இருக்கணும். இப்போ இது ஏற்புடையது அல்ல. இப்போ ஃபஸ்ட்டு சம்க்கு ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு பை பி டூ ப்ளஸ் டூ என் பை. செகண்ட் சம் பாருங்கள், டுவெல் எக்ஸ் பவர் த்ரீ ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோரா. இது எல்லாத்துக்கும் ஒரே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். இங்கே இது எடுத்து இல்லையாச்சா, டுவெல் எக்ஸ் கியூப் அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் எழுது, மைனஸ் 29 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எழுது, ப்ளஸ் 8 எக்ஸ், இது இங்கே வந்தால் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஜீரோ. இந்த 29 வந்து மைனஸில் வந்துடும், மைனஸ் 4 ப்ளஸ் 4 ஆகும். இது ரெண்டும் அங்கே இருக்கிறது அப்படியே இருக்கும். இது ஒரு முப்படி பல்லுறுப்பு கோவையா, அப்போ நம்ம வகுத்தல் முறையை தான் பயன்படுத்த ஆகணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டானா வகுத்தல் போட்டு 12 மைனஸ் 29 8 4 எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மாறி உறுப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு இங்கே 1 போட்டு செக் பண்ணுவோம், ஆன்சர் கடைசியாக 0 வராது. மைனஸ் 1 போட்டு செக் பண்ணுவோம், இங்கே வராது, 0 வராது, அப்புறம் தான் 2 போட்டிருக்கும். ஓகேவா, அந்த ரெண்டு ஒர்க்கையும் நம்ம சைடில் போட்டு, மூணு ஒர்க்குமே சைடில் போட்டு பார்த்துட்டு 0 வர டைம் தான் இங்கே போடுவோம். இங்கே 2 போட்டோம்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன வரும், 0 போடுவோமா, இது ரெண்டையும் கூட்டினா 12, இது ரெண்டையும் பெருக்குனா 24, இது ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 5ஜா, ஏன்னா குறி மாறிக்கனால பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பரை கழித்து பெரிய நம்பர் குறி போடுவோம். இதை பெருக்கு கூட்டியாச்சு, இதை பெருக்கணும், கிராஸில் வரும்போது பெருக்கணும், மைனஸ் 10, இதை கூட்டினா மைனஸ் 2, இதை பெருக்குனா மைனஸ் 4, 0 வருதா. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ, சாரி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூங்கிறது ஒரு தீர்வு. காரணியாக சொன்னோம்னா எக்ஸ் மைனஸ் டூ, தீர்வு சொல்லும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ. சரி, அது இருக்கட்டும். டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ வருதா, இது வந்து இருபடி சமன்பாடா. இதை மறுபடியும் தீர்க்கு, 12 இன்ட்டு 2 மைனஸ் 2 மைனஸ் 24, ஏன்னா நம்ம ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, மீதி ரெண்டு தீர்வு கண்டுபிடிக்கிறதா இதை இருபடி சமன்பாடு அமைக்கிறோம். மைனஸ் 24 கூட்டினா மைனஸ் 5ஜா, அப்போ மைனஸ் 8 3 பெருக்கி பாரு, மைனஸ் 24 கூட்டினா மைனஸ் 5 வருது இல்லையா, அப்போது அதை பன்னெண்டால் வகுத்துடணும், இதையும் பன்னெண்டால் வகுத்துடணும். இதை பன்னெண்டால் வகுத்தா மைனஸ் 2/3, இதை பன்னெண்டால் வகுத்தா 1/4. அப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 2/3 எக்ஸ் ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு ஜீரோவா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, தனி தனியாக ஈக்குவல் ஜீரோ போடும்போது இது அங்கே போகிறப்ப ப்ளஸ் 2/3 ஆயிரும், இது அங்கே போகிறப்ப மைனஸ் 1/4. அப்போ தேர்ஃபோர் தீர்வுகள் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/4.